வணக்கம். இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அருள்குமாரதிச நாயக்க சற்று முன்னர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் பிரதமர் நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய முன்னிலையில் அருள்குமாரதிச நாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்துள்ளார். அருள்குமாரதிச நாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டதை அடுத்து அவர் தனது விசேட உரையை நிகழ்த்தியுள்ளார். அப்பே நாட்டே தேசபாலன சாஸ்கிருதிய துல கௌரவனிய பரிச்சேதையாக சட்டான் கருமின் மேராட்டே ஜாத்திக சமகிய ஒசே நிஷ்பாதன ஆர்த்திகேக்கின் ரட்ட யலி கொடு நகன் அவசி வடபிட்டாவுக்கு ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜ்வாதி ஜனரச்சே நமவெனி விதாயக ஜனாதிபதி வர்ணே வெனுவேன் பவதி ஜனாதிபதி வர்ணேன் தேரியபத்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக மெத்துமான் திருந்தீமே உற்சவே சந்தா தன் ஜனாதிபதி காரியால பரிஷ்டே சூதானம் எவென்வென்னு வெடக்கட்டைத்து மேவனி விட்டாத் அபிமானேன் கௌரவனியலச சிதுகிரிம சந்தா அவசி பரிசரே மெஹி சங்விதான கொட பவத்தினுவா ஜாத்திக ரூப வாஹினிய ஜாத்திக குவாண்டுதுளே அத்துலு கொட்டாத்தி அனைக்கு சிறு நாளிக்கா ஒசே மெதன் சிட்ட மெம உற்சவிய சஜீவலச நரமான் ஒபட புலுவான் கமாக்தி வேணும். அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். இலங்கை தாய் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி அவர்கள் இன்று பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளார்கள். நாங்கள் இப்பொழுது காடி முகத்திடலில் இருக்கின்ற ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து நேரடியாக இணைந்திருக்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற பௌத்த பிக்குகள், கிறிஸ்தவ அருத்தந்தையர்கள், இந்து மத குருக்கள் மற்றும் இஸ்லாமிய மௌலவிகள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களோடு நாங்கள் அவர்களை பணிவன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற வெளிநாட்டு ராஜதந்திரிகள், தூதுவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற இலங்கை தாய் நாட்டின் பிள்ளைகள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த தேசிய நிகழ்வானது சர்வதேசம் உற்று பார்க்கின்ற ஒரு உன்னத நாள். 23ஆம் திகதி இன்று 9வது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் இந்த நிகழ்வினை நாங்கள் தேசிய தொலைக்காட்சி அலைவரிசைகளின் ஊடாகவும் வானொலிகளின் ஊடாகவும் சமூக ஊடகங்களின் ஊடாகவும் நேரடியாக வழங்க காத்திருக்கின்றோம். ஆகவே அவற்றினூடாகவும் இணைந்து கொள்கின்ற அனைத்து உறவுகளையும் நாங்கள் இந்த வழியிலே அன்போடு வரவேற்கின்றோம். Venerable Theres, Reverend Fathers, Hindu and Islamic Religious Heads, Your Excellencies, Dignitaries, distinguished guests, a very good morning to each and every one of you. Today, on the 23rd of September 2024, we witness the swearing-in ceremony of our nation's 9th executive president. Today certainly marks a significant moment for Sri Lanka. And we'd also like to bring to your notice that this national event is telecast and broadcast simultaneously in all channels. Theri Pattunu Janadhipathituma, then Sri Lanka Prajatantrika Samajwadi Janraje Agavinisurutuma Nidriye Dirum Denavayati. Anurakumara Disanayaka Vanamama Sri Lanka Prajatantrika Samajwadi Janraje Janadhipathiyure Karyaha Kartavya Sri Lanka Prajatantrika Samajwadi Janraje ஆண்டுமை வஸ்தாவோட சா நீதியிட அனுகூலம் அவங்க வைட்டுக்கரணு பவட்டது ஸ்ரீலங்கா ஜனராஜ்யத்தை பட்சபாத்தவனு பவட்டது மாகே உப்பிரிம சக்தி பிரமாணே ஸ்ரீலங்கா பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனராஜே ஆண்டுமை வஸ்தாவ ஆரக்ஷா கொட்ட அனுகமனை கரணு பவட்டது கௌரவ பகுமானி யுக்தவ பிரகாச கொட்ட பிரதிஜா திமி. அனுரகுமார திசாநாயக வனமாம ஸ்ரீலங்க பிரஜாதாந்திரிக சமாஜவாதி ஜனராஜே ஆண்டுமை வியவஸ்தாவ ஆரக்ஷா கொட்ட அனுகமனை கருண பவரது ஸ்ரீலங்காவி தேசிய துல வினமராஜா பீட்டுவீமட்டு கெளிம்மஹோ அந்நியாக்காரின் ஸ்ரீலங்காவ துளதீமோ இன் பிடதி ஆதாரதீம அனுபலதீம அனுகிரகதீம முதல் நிதிவீம தைரியதீம ஹோ தேச நாக்கிரீமனு கருண பவரது கௌரவ பகுமானி யுக்தவ பிரகாச கொட்ட பிரதிஜாதிமி.
அனுரகுமார் திசநாயக்க வெற்றி பெற்றதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஆதரவாளர்கள் வெற்றியை கொண்டாடினார்கள். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தியின் காரியாலயத்தில் இன்று காலை பொங்கல் பொங்கி அனுரகுமார் திசநாயக்கவின் வெற்றியை ஆதரவாளர்கள் கொண்டாடினார்கள். பார்த்து இப்படி கிடைக்கிறதுனால யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக யாழ் மாவட்ட தெரிவித்தாட்சி அதிகாரி மருதலிங்கம் பிரதீபன் சற்று முன்னர் யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே சுமூகமான முறையிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அந்த வகையிலே இத்தேர்தலுக்கு வாக்களிப்பு, வாக்கெண்ணல் மற்றும் மேற்பார்வை கடமையில் ஈடுபட்ட அனைத்து தர உத்தியோகத்தர்களுக்கும், பாதுகாப்பு கடமையினை சிறப்பான முறையிலே மேற்கொண்ட போலீசார், விசேட அதிரடிப்படையினர்,
மற்றும் போக்குவரத்து ஒழுங்குகளை மேற்கொண்டிருந்த கடற்படையினர், விமானப்படையினர், குறிப்பாக பேருந்து சேவைகளை வழங்கியிருந்த இலங்கை போக்குவரத்து சபையினர், தனியார் பேருந்து சேவையினர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெறுபவர்களை வெளியிட்டு உதவிய ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பின் மூலம் எங்களுடைய மாவட்டத்திலே ஒரு நீதியானதும் சுதந்திரமான தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கு நீங்கள் வழங்கியிருந்த அந்த ஒத்துழைப்புக்கு அரசாங்க அதிபர், தெருவத்தாட்சி அலுவலர் என்ற ரீதியிலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தான்தோன்றியஸ்வரர் ஆலயத்தின் தேரூற்சவம் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு நிகழ்வும் அதனை தொடர்ந்து தேரோட்டம் இடம்பெறவிருக்கிறது. அதில் அதற்கிடையே பல்வேறு பூசை ஆராதனை
இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. நன்றி.